ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பதி அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருப்பதி அப்டேட்டில் நம்ம டெம்பிள் அப்டேஷனில் தான் எல்லா அப்டேட் உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொஞ்சம் கொடுங்க. ஃபஸ்ட்டு, ப்ரொமோஷன் நாட்கள் 27ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி 5ஆம் தேதி வரைக்கும் உண்டான லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக. அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 30ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் திருமலையில் ஆன்லைன் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களாம் கேன்சல்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ், ப்ரொமோஷன் நாட்கள் உண்டான அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முஷா பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இலவச தரிசனம் சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது, 300 ரூபா சிறப்பு தரிசனம் சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது, திருமலையில் இன்றைக்கி ஆஃப்லைன் ரூம் கிடைக்குதா, திருப்பதியில் இன்றைக்கி ஆஃப்லைன் ரூம் கிடைக்குதா, இது எல்லாத்தையும் பற்றியுமே பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முஷா பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்கள். எந்தளவுக்கு லைக் போடுறீங்களோ அந்தளவுக்கு பக்தர்களுக்கு போய் சேரும். எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், திருமலை திருப்பதி கோயிலுக்கு சமீபத்தில் தரிசனத்துக்கு போயிட்டு இருந்த பக்தர்கள் யாருன்னா, அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இலவச தரிசனம் போன எவ்வளோ நேரம் ஆச்சு, 300 ரூபா தரிசனம் போன எவ்வளோ நேரம் ஆச்சு, இந்த மாதிரி உங்கள் அனுபவங்களை ஷேர் பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே திருமலைக்கு போகிற பக்தர்களுக்கு நிறைய பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு இலவச தரிசனத்தை பார்த்துருவோம். இன்றைக்கி 8லேருந்து 14 மணி நேரம் ஆகுது இலவச தரிசனம். லைனில் ஒரு 3 மணி நேரமும், குடோனில் ஒரு 7 மணி நேரமும், குடோன்லேருந்து சாமி தரிசனம் பார்க்குறது ஒரு 2 மணி நேரம் தான் ஆகுது. ரொம்ப கம்மியான நேரம் தான் இன்றைக்கி இலவச தரிசனம் ஆகுது. கூட்டம் கொஞ்சம் நேற்றை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்றைக்கி காலையில் கம்பேர் பண்ணும்போதே இன்றைக்கி இலவச தரிசனத்துக்கு கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இலவச தரிசனம் வரணுன்றவங்க தாராளமாக வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி 300 ரூபா சிறப்பு தரிசனம், 1.25 மணி நேரம் ஆயிருக்கு. குடோனில் வச்சு தான் தகவல் எதுவுமே கிடையாது. லைன்லே ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி அமிச்சாங்கன்றது மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. கோசம் மற்றபடி கூட்டம் எதுவும் அதிகமாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிடிடியிலிருந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் மாதத்துக்குண்டான 27ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதத்துக்குண்டான 5ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவ நாட்கள்னு அறிவிச்சிட்டாங்க. அந்த நாட்களில் திருமலையில் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா சிறப்பு தரிசனம், 500 ரூபா சிறப்பு தரிசனம், விஐபி தரிசனம், ரெக்கமெண்டேஷன் லெட்டர், அங்கப்பிரதேசனம், இந்த மாதிரி எந்த டிக்கெட்டுமே நாங்கள் கொடுக்கல, அப்படி புக் பண்ணினாலும் அது கேன்சல் செய்யப்படுதுன்னு அறிவிச்சிட்டாங்க. அந்த நாட்களில் ப்ரொமோஷோ நாட்களில் இலவச தரிசனம் மட்டும்தான் அனுமதி, மற்றபடி வேறு எந்த ஆன்லைன் தரிசனுக்கும் அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அக்டோபர் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் உண்டான திருமலா ரூம்ஸ் புக் பண்ணது எல்லாமே கேன்சல் செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து நிறைய விசேஷ நாட்கள் நடக்கிறதுனால அதிக கூட்டம் இருக்கும் திருமலையில். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் ரூம் வந்து அங்கேயே கருட சேவையெல்லாம் நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணலான்னு இருக்கோம், பக்தர்கள் எல்லாம் அங்கேயே தங்கிடுவாங்க. மாட வீதியில் எல்லா சாமியும் ஒரு 2 வருஷமாக நாங்கள் மாட வீதியில் எந்த சாமியும் நாங்கள் அலோவ் பண்ணல, இந்த வருஷம் மாட வீதியில் பண்ணுறதுனால அதிக பக்தர்கள் திருமலை ரூமை பிளாக் பண்ணி வச்சுட்டு அங்கங்கே இருந்துருவாங்க. அதுக்கடுத்து வர்ற பக்தர்களுக்கு ரூம் கிடைக்காதுன்ற காரணத்தினால இந்த முடிவை நாங்கள் எடுக்க போனோம் டிடிடி சார்பாக சொல்லியிருக்காங்க. இதனால் கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி ஆன்லைன் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த நாட்களில் பண்ணியிருந்தாலும் கேன்சல் பண்ணதாக அர்த்தம். 50% வேணால் ஆஃப்லைனில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 50% கூட ஒர்த்து இல்லை தான் என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிக கூட்டம் லைன்லேயே நிற்கும், திருமலை ரூம்ஸ் வாங்கிறதுக்கு அதிக கூட்டம் இருக்கும். அப்படி கூட்டுறதுனால அந்த ரூம்லாம் வாங்கிறது ரொம்ப கஷ்டம், சரிங்களா? கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணுங்கள். புரட்டாசி மாதம் வந்து 18ஆம் தேதி பிறக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 18லேருந்து அடுத்த அக்டோபர் மாதம் வரைக்கும் அதிக கூட்டம் இருக்கும். தரிசனத்துக்கு இலவச தரிசனம் வர்ற பிளான்லாம் இருந்தால் கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணுங்கள். குழந்தைங்கள வயசானவங்கள தயவு செஞ்சு கூட்டு வராதிங்க, கூட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படாதீங்க. என்னுடைய கணிப்புப்படி 15லேருந்து 20 மணி நேரம் கூட போகலாம் ப்ரொமோஷன் நாட்களில். புரட்டாசி மாதத்துலேயும் அதே நாட்கள் தொடர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அடிக்கடிக்கு திருமலையில் வேறு மழை பெய்யுது, அதுக்கு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து தயவு செஞ்சு வாங்க. கூட்டத்தில் வந்து ரொம்ப சிக்கிக்காதீங்க, சரிங்களா? 2 வருஷமாக எல்லாருமே பார்க்கல தான், உண்மை தான் இல்லைன்னு சொல்லலை. அதிக கூட்டம் இருக்கும், அதனால தான் அக்டோபர் மாதம் தரிசன டிக்கெட் ரிலீஸ் பண்ணப்போ கூட ஸ்பீடாக புக் ஆன காரணம் இந்த புரட்டாசி மாதம் முன்னிட்டு தான் ஸ்பீடாக புக் ஆச்சு. நிறைய பேருக்கு அது தெரியல, நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். இருந்தாலுமே ஸ்பீடாக புக் ஆன காரணம் இதனால தான் வந்து திருமலா ரூம்ஸுமே 300 ரூபா தரிசன டிக்கெட்டுமே ஸ்பீடாக புக் ஆன காரணம் இதனால தான், ஓகேங்களா? இதனால் கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணிங்க. திருப்பதி ரூம்ஸ் புக் பண்ணவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, கீழ் திருப்பதியில் புக் பண்ணவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக உங்கள் ரூம்லாம் கேன்சல் எப்பயுமே கீழ் திருப்பதி பண்ண மாட்டாங்க. ஆஃப்லைனில் கிடைக்கிறதுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாமே கோசம் ஆன்லைனில் திருப்பதி ரூம்ஸ் புக் பண்ணவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே அடிக்கடிக்கு மழை பெய்யுது. தரிசனத்துக்கு வரும்போது ஸ்வெட்டர், ரெயின் கோட், அம்பர்லா, உங்களோட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன கொண்டு வரணுமோ எல்லாமே கொண்டுட்டு வாங்க. இந்த ப்ரொமோஷன் நாட்களில் முன்னிட்டு டிடிடி சார்பாக
நிறைய விஷயங்கள் முன்னேற்பாடு செஞ்சு கொண்டிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லா இடத்துலையும் ஹீட்டர் பழுது பார்க்கும் பணி, ஏன்னா மழை காலம் பனிக்காலம் எதிர்காலத்தில் வருது. ஹீட்டர் பழுது பார்க்கும் பணி, நிறைய ஸ்டாமினா போட்டு அங்கங்கே ரெடி பண்ணுறாங்க பக்தர்களை யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது பக்தர்கள் ஈஸியாக தான் கொண்டு வராங்க, ஆனாலுமே கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஓகேங்களா, கொஞ்சம் அதனால் பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட் எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு டெலகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலகிராம் குரூப் வழியாக எனக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் எமர்ஜென்சி டவுட் எதாக இருந்தாலும் நான் கிளாரிஃபை பண்ணிக்குவேன். நமக்கு டெம்பிள் அப்டேட்ஸ் ஒரு ஷார்ட் சேனல் இருக்குது, அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதன் வழியே நம்ம ஷார்ட் ரெகுலர் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம், அந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொஞ்சம் கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பல பக்தர்களும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.